Hello, my dear friends. Welcome back to our channel. இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் கிஃப்ட் ஐடியாஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ரெண்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டேப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ நான் வந்து ரெண்டு ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னு ஒன்றுன்னா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டுமே வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்ச மாதிரி தான் இருக்கும், ஃபோட்டோ ஐடியா மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா வந்துட்டு பார்க்குறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்கிறேன் தட்டெடுத்து. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு வந்துட்டு உள்ளே வரைஞ்சிக்கிறேன் ஒரு கார்போர்ட் அட்டையில். இப்படி வரைஞ்சதுக்கப்புறமா நான் அந்த ரவுண்டை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கார்போர்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கட் பண்ணி போர்டு இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஏதாவது வாட்டர் கேன் கேப் இருக்கோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு இருந்துச்சுன்னா அது சென்டரில் வச்சு நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு சைடில் ஃபோராக வந்துட்டு இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வீல் மாதிரி எக்ஸ்ட்ராவாக சென்டரில் போட்டு விட்டுருங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம வீல் மாதிரி வரைய போகிறோம். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சி முடித்ததுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா மறுபடியும் நான் வந்துட்டு ஒரு கார்போர்ட் அட்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நான் வரைஞ்சி அதுக்கு மேலே பாட்டில் கேப் வச்சு அந்த ரவுண்டோட சேர்த்து நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்மளுக்கு இன்னும் ஒன்று தேவைப்படும். ஸோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு நாலு செஞ்சிட்டேன், ஏன்னா நாலு தேவைப்படுவோம்னு நினச்சேன். அதுக்கப்புறமா ரெண்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மட்டுமே வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ வந்து இந்த மாதிரி நாலு தேவைப்படும். இப்போ அந்த சென்டரில் வந்துட்டு நம்ம ஒரு ஹோல் போட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நான் பேப்பர் ஒட்டி கலர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மேலே ஒயிட் கலர் சார்ட் ஒட்டி கலர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கார்போர்ட் வெட்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒயிட் கார்போர்ட் வெட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஷீட் வந்து நம்ம கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ நான் அந்த கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்டை வந்து பின்னாடி ஓட்டியிருக்கேன். அண்ட் முன்னாடி ஓட்டுறதுல வந்து நான் எப்படி ஓட்டியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் அந்த கார்போர்டோட பெருசாக இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். அப்படி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வரணும். ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு ஒரு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கம் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா எதுனாலும் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டாப்லர் பின் போட்டுக்கிறேன். அதாவது உள்ளே இந்த மாதிரி ஏதாவது போகிறதுக்கு இடம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதை நம்ம வந்துட்டு ஹேங் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதனால் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி விட்டுக்கோங்க. அந்த ஸ்ட்ரா வந்து வெளியே வரணும். வர்ற மாதிரி நீங்கள் ரொம்ப டைட்டாக இல்லாமல் லைட்டாக இது பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பண்ணியாச்சு. ஸோ இதை மாதிரி நான் நாலு இது பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு நாலு இது தேவைப்படும். நீங்கள் வந்துட்டு நாலு இது பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் பெரிய ஒரு ஸ்ட்ரா செஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இதுலேயும் நான் டேப் போட்டு ஒட்டிருக்கிறேன். இது வந்து ரொம்ப அந்த ஸ்ட்ரா வந்து ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஸ்ட்ராக்கு பதிலாக வேறு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் பேப்பர் எடுத்து நான் அதை வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக ரோல் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நான் ஒரு சைஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சைஸ்க்கு ஏற்றப்ப கட் பண்ணி அதை இப்படி உள்ளே விடும்போது நம்மளுக்கு வந்து அந்த பேப்பருக்குள்ளே ரொம்ப லூஸாக இருக்கணும். அப்படின்னா தான் அது இருக்கும்போது அது ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேப்பரை வந்துட்டு நான் இந்த மாதிரி அளவெடுத்து கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சுற்றி இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். அதாவது அந்த ஃபார்ம் ஷீட் உள்ளே போகிறதுக்கு அளவுக்கு ஒரு சின்ன ஹோல் மாதிரி விட்டு அதை சுற்றி நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா சைடும் ஒட்டிக்கிறேன். அந்த வீல்லையும் நான் ஒட்டிக்கிறேன். இப்படி ஒட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பேப்பரில் சுற்றினோம் இல்லையா, அதை இந்த மாதிரி தான் உள்ளே விட்டு நம்மளுக்கு வந்து லூஸாக இருக்கிறதுக்காக, அது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அதை விட சின்னதாக செஞ்சு லூஸாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி காய வச்சு எடுத்துட்டோம் இல்லையா, அதில் அந்த பேப்பரில் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நான் ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்துட்டு சொருவிக்கிறேன், இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கிறேன். கம் யூஸ் பண்ணி உள்ளே விட்டு ஒட்டிக்கோங்க. ரெண்டு சைடுமே இந்த மாதிரி நான் வந்து விட்டுக்கிறேன். இப்போ ரெண்டு வீலுக்குமே அது வந்து சென்டரில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துருச்சு. இப்போ நம்ம எதுக்கு அந்த சென்டரில் அதை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த சென்டரில் இருக்கு இல்லையா அந்த கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். ஒரு நாலு ஃபோட்டோஸ் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஒட்டிக்கலாம். அப்போது நம்ம அந்த வீலை ரொட்டேட் பண்ணால் நம்மளுக்கு நாலு ஃபோட்டோஸும் வந்துட்டு அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ரொட்டேட் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்துட்டு ஸ்டிக்கும் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா சாதாரணமாகவும் விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரா வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை இந்த மாதிரி சென்டரில் விட்டு இந்த சைடில் வந்துட்டு அந்த ஸ்டாண்டையும் நான் வந்து விட்டுக்கிறேன் சைடில் செஞ்சதையும். இப்போ இந்த மாதிரி ஒயிட்
கார்போர்டில் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்து நான் ஒட்டி வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நம்ம ஒட்டிக்கிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சைடில் இருக்குது எக்ஸ்ட்ராவாக நான் கட் பண்ணி கிளீடர் ஃபார்ம் ஷீட் ஒட்டிட்டேன். ஸோ சுற்றும் போது அழகாக வருது. இந்த ஒயிட் கலரில் நான் மாற்றினேன் இல்லையா ஃபஸ்ட்டு செஞ்சிருந்த ஸ்ட்ரா, அதை விட இன்னுமே நீங்கள் சின்னதாக வந்துட்டு பண்ணிக்கோங்க. இல்லைனா உள்ளே விடுறது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்புறம் அதான் சுற்றும் போது அது வந்து நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து நம்மளே எடுத்து விடாமல் அது வந்து விழும். இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு நான் மிச்சம் இருக்கிறது வந்து கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருந்தனால நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் வந்துட்டு மிரர் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். ரெண்டு ஷேப்பில் எடுத்திருக்கேன், அதாவது ரெண்டு சைஸில் எடுத்திருக்கேன். ரவுண்ட் ஷேப் தான், பட் ரெண்டு சைஸில் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நான் வந்து கொஞ்சமாக இந்த வீல வந்துட்டு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு ஒரு ஜெயிண்ட் வீல் மாதிரி ஒரு தீமில் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறக்காக மிரர் ஸ்டோன் எடுத்து இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கிறேன். இந்த சைடு நான் என்ன டிசைன் போட்டு ஒட்டியிருக்கேனோ அதை தான் நான் அந்த சைடு வீலுக்கும் வந்துட்டு நான் ஒட்டியிருக்கேன். இது ஒட்டினதுக்கப்புறமா நம்ம காயை வச்சு எடுத்துக்கலாம். எடுத்ததும் நம்மளுடைய ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ ஸ்டாண்ட் வந்துட்டு ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களை ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் இப்போ கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவும் இருக்கிற மாதிரி அந்த நாலு கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்லேயும் நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம நான் காயை வச்சு எடுத்ததுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சுற்றி காமிக்கும் போது நம்மளுக்கு இப்படி ஃபோட்டோ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் லூஸாக ஒட்டிருந்தீங்கன்னா வரும், இல்லைன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிஃபாக நின்றுக்கிறோம். நான் வந்துட்டு ரெண்டு இது லூஸாக பண்ணியிருந்திருக்கேன், ரெண்டு இது ரொம்ப டைட்டாக பண்ணிட்டேன். ஸோ தெரியாமல் டைட்டாக பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ரெண்டு இதுவும் வந்து அப்படி நின்றுட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விட்டால் அது வந்துட்டு ஆடிட்டே இருக்கிற மாதிரி ரொம்ப லூஸான ஒரு ஒயராக கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான். நம்ம அடுத்ததுக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் சார்ட் எடுத்திருக்கேன். 40 சென்டிமீட்டருக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். நாலு சைடும் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் 40 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த பாக்ஸை நம்ம வந்துட்டு 3 டிவைட் பண்ணிக்கலாம். 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 10.5 அது 10.3 அந்த மாதிரி வச்சு நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கரெக்டான 10 சென்டிமீட்டர் இல்லை, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் 10 மேட்ச் பண்ணுற மாதிரி எல்லாமே ஒரே இதில் வர்ற மாதிரி ஒரு 10.3 சென்டிமீட்டர் கணக்கு வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி கோடு போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்கிற பாக்ஸுக்கெலாம் நான் வந்து டயக்னல் ஷேப்பில் லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்படி வரைஞ்சி முடித்ததும் இதை நம்ம கார்னரில் வச்சுட்டு இன்னொரு பிளாக் கலர் சார்ட் எடுத்து அதே நம்ம பாக்ஸ் என்ன உள்ளே வந்துட்டு 10 சென்டிமீட்டர் 10.3 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக எடுத்தோம் இல்லையா. ஸோ அதே வந்துட்டு அப்படியே நான் இதில் வந்து எடுத்துக்கிறேன். அதை அந்த சார்ட்டை எடுத்துகிட்டு இந்த சார்ட்டை வந்துட்டு நான் இதில் வந்துட்டு எப்படி ஃபிட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத காமிக்க. இப்போ வந்து நீங்கள் அதை கொஞ்சம் பிளாக் ஷார்ட்டை அந்த நம்ம ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த வேறு கலர் இந்த பிளாக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன கலர் வேணுமோ அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரோஸ் கலர் சார்ட்லேயும் நம்ம வந்துட்டு அதே மாதிரி 10.3 சென்டிமீட்டர் கிட்டே வச்சு நம்ம வந்துட்டு அளந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் 4 பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா இதை நாளையும் நான் மடித்து ஒரே ஷேப்புக்கு ஹார்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக நாளையும் மடிச்சுட்டு நான் வந்துட்டு டயக்னல் ஷேப்பில் ரெண்டு லைன் போட்டுட்டு நான் ஹார்ட் வரைய ட்ரை பண்ணேன். பட் அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் கட் பண்ணிட்டேன். எனக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட் வந்துட்டு நானே தெரியும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஹார்ட் வரைஞ்சி அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி நாளையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம பிளாக் கலரில் லைன்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயும் நான் இந்த ஷேப் வச்சு கட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு கிளிப்ஸ் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தானே இருந்துச்சு. அந்த இடத்துல நான் இந்த மாதிரி ரோஸ் கலர் சார்ட் வச்சு லைன் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி 4 சைடும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்மளுடைய சார்ட்டை இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மடிச்சுக்கோங்க. நம்ம லைன் செக்மெண்ட் லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த செக்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்டாக மடிச்சுக்கலாம். 4 சைடும் ஒழுங்காக கார்னரில் மடித்ததுக்கப்புறமா நம்ம ஹார்ட் வரைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹாஃபாக மடிச்சுட்டு அந்த ஹார்ட்டை பிடிச்சி மடிக்கணும். நல்லா கவனிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபாக மடிச்சுட்டு அப்புறமா அந்த ஹார்ட்டோட சென்டரில் மடித்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஹார்ட்டோட சென்டரில் மடித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு 4 சைடுமே இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா பாக்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், அதுக்கு மடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ரோஸ் கலர் சார்ட்டு, இதை வந்து அந்த பிளாக் ஹார்ட்டில் நம்ம வந்துட்டு ஒட்டிடலாம். ஏன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக சார்ட் வந்து நான் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி 4 சைடுமே நான் ஒட்டிக்கிறேன். நம்ம செஞ்சு வச்சுருந்த 4 ரோஸ் கலர் ஹார்ட்டையுமே நம்ம இந்த மாதிரி வச்சு ஒட்டியாச்சு. இப்போ ஒட்டினதுக்கப்புறமா நம்ம மடித்து விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா. இதுக்கு மேலே நம்ம மறுபடியும் ஒட்டிட்டோம் அப்படிங்கிறதுனால திருப்பியும் அந்த ஹார்ட்டை வந்து நம்ம ஒரு தடவை மடித்து விட்டுக்கலாம். நான் ஒட்டி முடிச்சுட்டு நான் மடித்து காமிக்கிறேன்.
சேமாக எல்லா ஹார்ட்டையும் ஒட்டினதுக்கு அப்புறமா நான் பிளாக் கலரில் ஒரு ஷார்ட் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுலேயும் இதை மாதிரி ஒரு குட்டி ஹார்ட் வந்துட்டு நான் கரெக்டாக வச்சு அளந்து இதில் குட்டி ஹார்ட் வர்ற மாதிரி நான் வெட்டிக்கிறேன். அதாவது சென்டரில் நம்ம ஒட்டுறதுக்காக ஒரு சின்ன ஹார்ட் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஒரு சின்னதாக ஃபஸ்ட்டு இருக்கிற சைஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி இந்த சென்டரில் வந்துட்டு ஒட்டிக்கலாம். கம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கோங்க. இது ஒட்டி முடித்ததுக்கப்புறமா நாலு சைடுமே இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். நாலு சைடுமே குட்டி ஹார்ட் வந்து கட் பண்ணி எடுத்து ஒட்டிக்கலாம். நான் மறுபடியும் வந்துட்டு அந்த ஹார்ட் வந்து மடியணும் அப்படிங்கிறக்காக மடித்து விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ரெண்டு ஷார்ட்டுக்கு மேலே மேலே ஒட்டியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் மறுபடியும் நான் கரெக்டாக மடித்து விடணும் அப்படிங்கிறக்காக மடித்து விட்டுக்கிறேன். மடித்து விட்டதுக்கப்புறமா அதை வந்துட்டு நீங்கள் காய வச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த பாக்ஸ் ஷேப்புக்கு நமக்கு அதை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போவே பிடிச்சி விட்டுட்டோன்னா அது காயும்போது நல்லாவே இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அது மடிஞ்சு கொடுக்கும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி பிடிச்சி காமிச்சிக்கிறேன். ஸோ எப்படி நான் வந்துட்டு இதை மடக்கி உள்ள பாக்ஸாக இது பண்ண போகிறேன்னு பார்த்தீங்களா. ஸோ சைடில் இருக்கிற ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ் வந்துட்டு ரொம்ப லேஸாக இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை நம்ம டைதாக பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒயிட் கலர் கார்போர்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சென்டரில் ரோஸ் கலர் ஒட்டி முடிச்சிட்டேன் இல்லையா, நான் சொன்னேன் இல்லை ஒயிட் கலர் கார்போர்டு வச்சு நம்ம இது பண்ணிக்கலான்னு. ஸோ அந்த மாதிரி நான் ஒயிட் கலர் கார்போர்டை சைஸ்க்கு ஏற்றாப்ப கட் பண்ணி நான் சென்டரில் வச்சு ஓட்டிட்டேன். அதாவது நாலு சைடு இருக்கிற ஸ்கொயரும் சென்டரில் வச்சு ஓட்டிட்டேன். ஃபஸ்ட்டு பாக்ஸ் மடக்கிறதுக்கு இருந்த போதும் இப்போ பாக்ஸ் மடக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இல்லையா. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு கேப் பண்ணிடலாம். அதுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு 10 சென்டிமீட்டரில் கீழே வந்துட்டு லைன் போட்டுட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 4 சென்டிமீட்டரில் மேலே வந்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி பாக்ஸ் போட்டோம் இல்லையா, அதை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்து நான் வந்து நாலு சைடும் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஷேப்பாக எல்லா சைடும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து அதை வந்து மடித்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு சைடில் வந்து கட் பண்ணி நான் பாக்ஸ் மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நாலு சைடும் ஒவ்வொரு இதில் கட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். பாக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த பேஸ்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு கார்போர்டு வச்சு நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பாக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டாக வந்துருக்கும். நம்ம வந்துட்டு சார்ட் பேப்பர் தானே யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் லைட்டாக இல்லாமல் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் ஒட்டியிருக்கேன். சைடில் இருக்கிற 4க்கும் நீங்கள் கார்போர்டு அட்டை ஒட்டினாலும் ஒட்டலாம், இல்லைனாலும் அப்படியே விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எடுக்கும்போது இந்த மாதிரியும் விழும். இப்போது நம்ம வெயிட் கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வெயிட் இல்லை அப்படிங்கிறக்காக அது வந்து விழாமல் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி நான் வெயிட் கொடுத்ததுக்கப்புறமா காமிக்கிறேன். அப்போ வந்துட்டு சூப்பராக விழும். இப்போ வந்துட்டு பாக்ஸை நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். அதுக்காக நான் வந்துட்டு ஒரு அதே ரோஸ் கலர் சார்ட் பேப்பர் எடுத்து கலர் பேப்பரில் இந்த மாதிரி நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். மூணு இதாக கட் பண்ணிவிட்டு மூணையும் வந்துட்டு ஃப்ளவர் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் மூணு தடவை ட்ரையாங்கிள் மாதிரி மடித்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு யூ ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடச்சிரும். ஸோ சைஸ் பார்த்து நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஷேப்பை வந்துட்டு நீங்கள் எடுத்து ஒரு ஒரு பீஸை மட்டும் அந்த ஒரு லீஃப் மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து இதே மாதிரி சேம் மெத்தடில் மறுபடியும் ஃப்ளவர் வந்துட்டு செஞ்சுட்டு அதில் வந்து இதில் வந்துட்டு ரெண்டு லீஃப் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு நம்ம ஒரு லீஃப் கட் பண்ணி எடுத்த மாதிரி எடுத்தோம் இல்லையா, இதில் ரெண்டு லீஃப் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒட்டி வச்சுருங்க. அதாவது கட் பண்ண ரெண்டு பீஸையும் ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டி வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம இதே ஷேப்பில் ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு யூ ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்துட்டு மூணு ஷேப்பை நம்ம பிரித்து எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டில் ஒன்று எடுத்தோம், செகண்டில் ரெண்டு எடுத்தோம், இதில் மூணாக பிரித்து எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா இதில் நாலு இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நாலையும் ஒட்டிட்டு மிச்சம் இருந்த மூணையும் நம்ம ஒட்டிட்டு இன்னொரு இது ரெண்டு இருந்துச்சு இல்லையா நம்ம ஒரு இதில் கட் பண்ணி எடுக்கும்போது அதையும் வந்துட்டு நம்ம சுருட்டி ஒட்டிக்கலாம். இப்படி ஒட்டிட்டோன்னா நம்ம வரிசையாக ஒட்டும் போது ஒரு ரோஸ் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா கம் யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம நாலு இது ஒட்டினோம் இல்லையா, அதையும் ஒட்டிட்டு மூணு அதுக்கப்புறமா மிச்சம் இருந்தால் ரெண்டையும் அந்த ஒன்றையும் இதை மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ பாக்ஸ் மேலே நம்ம கம் யூஸ் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஒட்டினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஒரு பால் வந்து நான் இதில் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா என்கிட்ட வந்துட்டு ஒரு ரோஸ் கலர் ஸ்டோன் இருந்துச்சு, அது சும்மா கார்னரில் கார்னரில் ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஏதாவது வேறு ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். இதே ஐடியா தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி, இல்லைன்னா உங்கள் விஷ் எப்படி இருக்கோ, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னவோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு சின்ன ஹார்ட் கட் பண்ணி இதில் வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். நான் வீடியோ பார்த்துட்டே
இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஹாப்பி பர்த்டே, இல்லைனா நீங்கள் எதுக்காக விஷ் பண்ண போகிறீங்களோ, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே எதுக்காக இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி எழுதிக்கிறேன். எனக்கு வந்துட்டு நான் சின்ன ஹார்ட்டாக கட் பண்ணனால எனக்கு இடம் வந்துட்டு இல்லை. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக நெருக்கி பிடிக்க எழுதுகிற மாதிரி எழுதிட்டேன். நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு பெரிய ஹார்ட்டாக கட் பண்ணி எழுதிக்கோங்க. அண்ட் மிச் இந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, அதிலலாம் இந்த மாதிரி மறுபடியும் நான் ரோஸ் கலரில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அந்த இடத்த நான் ஃபில் பண்ணிக்கிறேன். பாக்ஸில் கூட மிச்சம் இருக்கிற ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஹார்ட் மாதிரி கட் பண்ணி அதில் ஒட்டி நீங்கள் அதில் கூட ஏதாவது விஷ் வந்து எழுதி வைக்கலாம். ஹாப்பி பர்த்டே இல்லைன்னா வேறு ஏதாவது கொயட் மாதிரி எழுதி வைக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதெல்லாம் எழுதி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாக்ஸை டெக்கரேட் பண்ணி முடிச்சிடலாம். நான் வந்துட்டு கீழே இருக்கிற பாக்ஸை வந்துட்டு டெக்கரேட் பண்ண போகிறது கிடையாது, வெறுமனையாக சாக்லேட் மட்டும் தான் வைக்க போகிறேன். ஸோ இதை நான் எப்படி ஃபிட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து மூணு சாக்லேட்டாக எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி டபுள் டேப் போட்டு தான் நான் ஒட்டியிருக்கேன். நான் இதை எப்படி ரோல் பண்ணேன் சாக்லேட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செலட்டோப் எடுத்து ஒரு சாக்லேட்டாக வரிசையாக வச்சு நான் சும்மா ரோல் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரோல் பண்ணி நான் வந்துட்டு டபுள் டேப் போட்டு ஒட்டினேன். இந்த சாக்லேட் கீழே உங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே உங்கள் சாக்லேட் வந்துட்டு நீங்கள் ஸ்டாப்லர் பின் கூட போட்டுக்கலாம். அப்போது சாக்லேட் தூக்கி பார்த்தோன்னா கீழே ஃபோட்டோ இருக்கும். நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த பாக்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஞாபகமாக வச்சுக்கலாம், இல்லைன்னா ஃபோட்டோ இருக்கும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி மறுபடியும் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் எடுத்து நான் அதில் வந்துட்டு எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன எழுதணும், உங்களுக்கு ஏதோ விஷ் சொல்லணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படின்னா அதை எழுதி இந்த மாதிரி நான் ஒரு ரிப்பன் கட்டி அதை வந்துட்டு நான் சென்டரில் வச்சிட்றேன். என்ன எழுதணுமோ அதை நீங்கள் எழுதி நீங்கள் சென்டரில் வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான் நான் எப்படி ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு விழுந்ததுக்கும் இப்போ விழுறதுக்கும் நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த சைடில் நான் காமிச்சேன் இல்லையா, இதில் கூட நீங்கள் ஏதாவது ரோஸ் கலரில் ஒட்டிட்டு நீங்கள் எழுதி கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன், எப்படி அழகாக விழுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்படி தான் விழுந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு கார்போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் சாக்லேட் வெயிட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்மளுக்கு விழுந்துடும், ஓப்பன் பண்ணோன்னே விழுந்துடும். ஸோ நான் செகண்ட் டைம் கூட நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு விழுந்துருச்சு. அவ்வளோதான், என்னோடய ரெண்டு ஐடியாவுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு வந்துச்சு ஈஸியாக அப்படிங்கிறதையும் நம்ம மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் அது வரைக்கும் டாட்டா பை பை, டேக் கேர். நான் உங்கள் பிரியா, இது உங்கள் பிரியா ஆட்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லை டேப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை நான் போடுற அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்களும் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டாட்டா.